காமிச்சாரு அந்த வீடியோவை பாருங்க. இந்த நபர் முதல்ல ஏடிஎம் மிஷின்ல அவருடைய கார்டை வச்சு 500 ரூபாய் வித்ட்ரா பண்றாரு. அந்த ஏடிஎம்ல பணம் வர டோர்ல இருந்து 500 ரூபாய் வெளியே வந்ததும் அந்த டோரை க்ளோஸ் பண்ண விடாம கையை வச்சு பிடிச்சுக்கிறாரு. அந்த டோர் மூணு தடவை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோர் பாதி ஓபன் ஆன நிலையில அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு அதுல டிஸ்பிளே ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த நபர் தன்னுடைய கையில உள்ள மெட்டல் டிவைஸை வச்சு அந்த டோருக்குள்ள ஒரு அழுத்த அழுத்துறாரு. அந்த மெட்டல் டிவைஸ் டோருக்குள்ள போய் உக்காந்துக்கிறது. ஏடிஎம் மிஷின்ல உள்ள அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வெளியே போயிருது. ஆனா டோர் மட்டும் பாதி திறந்த நிலையில இருக்குது. அதுக்கப்புறம் யாராவது அமௌண்ட் எடுக்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்னா அவங்க கார்டை போட்டு பின் நம்பர் போட்டு அவங்களுடைய அமௌண்ட்டை போட்டதுமே அந்த டோர் க்ளோஸ் ஆயிட்டு அமௌண்ட் கவுண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா அந்த பணம் வர டோருக்குள்ள இவங்களுடைய டிவைஸை சொருகி வச்சிருக்கிறதுனால அந்த பணம் வெளியே வர மாட்டேங்குது. பணம் எடுக்கிறதுக்காக வந்து நின்னவரும் என்னடா பணம் கவுண்ட் பண்ற சத்தெல்லாம் கேட்டுச்சு ஆனா பணம் வரல, சரி ஒருவேளை ஏடிஎம் ப்ராப்ளமா இருக்கும் நம்மளுடைய பணம் திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸை செட் பண்ணி வச்ச திருடங்க உள்ள வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த டோரை ஓபன் பண்ணி கையை உள்ள விட்டு அந்த டிவைஸை எடுக்கும்போது அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு பணம் விசிட்டா பண்ணியிருந்தாங்களோ அந்த பணம் அப்படியே டெலிவரி ஆகி அந்த டிவைஸ் மேல உக்காந்துருக்கு. மிஷின்ல பணம் எடுக்க போறீங்க அப்படின்னா பணம் கவுண்ட் பண்ற சவுண்ட் கேட்டு பணம் வெளியே வரல அப்படின்னா கொஞ்சம் உஷாராயிக்கோங்க. உடனடியாக செக்யூரிட்டிக்கோ பேங்க்கோ தகவல் தெரிவிப்பது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம பணம் வர டோர்வே ஏதாவது ஓபன் ஆயிருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணிச்சு அப்படின்னா அந்த ஏடிஎம் மிஷினை யூஸ் பண்ணாதீங்க. உடனடியாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதா மத்தவங்களுக்கும் நல்லது.